Sri Maha Ganapathai Namaha, Om Sri Balagurunatha Namaha, Neyargal Anaivarkum, Aneka Namaskarangal. Nama in the July Masatunudaiya, Palapalana Pakkarathukku Munnadi, in the Masatunudaiya Graha Nilaigal, Eppadi Irukku, Appadingiratha Mudhalla Nama Paakkalam. Mesha Rasiyila Sevvaiyum Raguvum, Rishaba Rasiyil Shukkaranum Budhanum, Mudhana Rasiyil Suriyanum, Tula Rasiyil Ketuvum, Kumbha Rasiyil Shaniyum, Meena Rasiyil Guruvum Irukkirargal. So in the Masathila, Ennano Chinna Chinna Maatrangal Varadhu. So the July Masam, 17ஆம் தேதி சூரிய பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் பண்ண போறார். அந்த பிரவேச தினமானது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்வார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அயனமானது மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதம் இந்த ஜூலை 17 முதல் சூரியனுடைய சஞ்சாரத்தினால. அதுக்கப்புறம் புதனானவர் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் புதன் வந்து கடகராசியிலும் பிரவேசம் பண்ண போகிறார். சனி பகவான் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் கும்பராசியிலிருந்து அதிசாரமாக மகர ராசியில் பிரவேசம் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் ஆனவர் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ இந்த சூரியன் புதன் சனி அண்ட் சுக்கிரன் இந்த நாலு கிரகத்தினுடைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் வர்றது. ஸோ இது பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகிறது. ஸோ என்னென்னங்கிறது முதல்ல நாம் பார்க்கலாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமைக்கு குரு பூர்ணிமா வியாச பூஜைன்னு சொல்லுவார். ஸோ எல்லாருடைய உயர்வுக்கும் ஒரு குருவினுடைய அனுகிரகமானது தேவை. ஏன்னா குருங்கிறவ நமக்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பார். இந்த விரலில் பார்த்தனாக்கா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை குருவினுடைய விரல்னு சொல்லுவார், இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். அப்போ இந்த குருவானது நமக்கு ஒரு வழியை காமிக்கக்கூடியவர். அந்த குருவினுடைய நாளானது ஜூலை மாதம் 13ஆம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை. எல்லா விதமான கிரந்தத்துக்கும் ஒரு ஆதாரமாக அந்த காலத்தில் ஒரு வகுத்து கொடுத்துருக்கா பார்த்தால அந்த வியாசருக்கு உண்டான பூஜையும் நாம் அவவாளுக்கு உண்டான குருநாதனுடைய பூஜையும் அன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணினோம்னாக்கம் அந்த குருவினுடைய அனுகிரகமானது இந்த வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சொன்ன பார்த்தால சூரியன் மாறுறாருன்னு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி பண்டிகைன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அவசியமாக அதாவது ஷண்ணவதினு சொல்லுவார். ஒரு வருஷத்தில் 96 நாட்கள் நாம் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். 96 நாட்கள் பண்ண முடியலனாலும் கூட சில முக்கியமான நாட்களில் வந்து பண்ணணும். இந்த அயனம்னு சொல்கிறோம், அதுதான் இந்த தட்சிணாயனம். சூரியனுடைய என்டர் அந்த கடகத்துக்கு வரார் பார்த்தலாம், அப்போ தான் அந்த தட்சிணாயனம் ஆடி பண்டிகை. அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ அவளுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதுக்கு பிறகு ஜூலை 23ஆம் தேதி சனிக்கிழமைக்கு முருகனுக்கு ரொம்ப உகந்ததான ஆடிக்கிருத்திகை. ஸோ முருகனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமான நாளாகும். அதுக்கப்புறம் ஜூலை 28ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு ஆடி அமாவாசையானது வர்றது. ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய சிலதெல்லாம் விட்டு போயிருக்கலாம், பண்ண முடியாமல் போயிருக்கும், அதெல்லாம் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாள அமாவாசையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த ஆடி அமாவாசையானது ஜூலை 28ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு வர்றது. ஸோ தவறாமல் நம்மளுடைய முன்னோருடைய வழிபாடும் அன்னைக்கு தர்ப்பணமும் பண்ணினோன்னாக்கா அவளுடைய ஆசீர்வாதமானது பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ கன்னியாராசிக்கு வருவோம். உத்தரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2. இந்த கன்னியாராசிக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா 7 குரு இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். 7 இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷமானது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அந்த சனி வக்கரமாக இருந்து மந்த சனினா மந்தம்னு பேர், சனீஸ்வரன். அப்படி அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால காரியங்கள் ஒரு மந்தமாக இருக்குமே ஒழியும் இட் இஸ் அ ஸ்லோ, பட் யூ ஓன்ட் டினை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அதை வந்து கொடுப்பார். அதே மாதிரி வேலையை மாறணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை இந்த மாதத்தில் வேறு நல்ல வேலையும் கிடைக்கும். அந்த வேலையினாலேயும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இந்த மாதம் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலம்னு சொல்லலாம்.
இதுவரைக்கும் எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருந்ததோ அதெல்லாம் இந்த ஜூலையில் பார்த்தனாக்கம் நிறைய அந்த ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சி இந்த நார்மல் சீன்னு சொல்ல பார்த்தால அப்படி ஒரு நார்மல் சிக்கி அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அந்த குருவனுடைய பார்வையும் பதினொன்றாம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அந்த பதினொன்றாம் இடத்துக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஷேர்ஸ், ட்ரேடிங் ஆன் ஷேர்ஸ் அதில் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ட்ரேடிங் ஆன் ஷேர்ஸ்லையும் ஷார்ட் டேர்ம்னு போகிறத விட லாங் டேர்மில் போகலாம். ஏன்னா இந்த கன்னியராசிக்கு யோகக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் கொஞ்ச நாள் பாக்யஸ்தானத்துலேயும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கும் வர்றதுனால ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி இந்த மாதத்தில் போனாலக்கம் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் உள்ளவாளுக்கும் இந்த மாதத்தில் விற்காத இடங்கள்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள், அதனாலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு புது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்ல மாதிரி நின்று போன காரியங்கள் எல்லாமே அதெல்லாம் ரிவைவ் பண்ணி இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தொழில் துறையில் உள்ளவாருக்கு மாத்திரம் இந்த எட்டாம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அந்த பதினொன்றாம் தேதி வரை கொஞ்சம் அந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவார். அப்போ ஜூலை 1 முதல் 11 வரை மாத்திரம் எதுலையுமே ஒரு நிதானம். இப்போ யாருக்காரு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு பேப்பரில் சைன் பண்ணுறது, ஒரு ஷூரிட்டி கொடுக்கறது, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் 1 முதல் 11 வரை அவாய்ட் பண்ணுங்க. 12 சனி மகரத்துக்கு வந்த பிறகு யாருக்கு ஹெல்ப் பண்ணினாலும் அந்த ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் நல்ல பெயரும் கிடைக்கும். எந்த நோக்கத்தில் இவா ஹெல்ப் பண்ணுறாலோ அந்த நோக்கமானதும் தங்கு தடையில்லாமல் நிறைவேற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் கேத்துவும் இருக்கிறதுனால இதுவரையும் தள்ளி போன கல்யாணங்கள்லாம் கூட நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அபரிமிதமாகவும் உண்டு. அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, இந்த டொமஸ்டிக் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்ல மாதிரி அதெல்லாம் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிற பார்த்தால அந்த புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி, இது எல்லாமே இந்த மாதத்தில் குடும்பத்திலையும் கூட பிறந்தவாளுக்கும் சரி தன்னுடைய வேலையினுடைய இடத்துலையும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 6 இடத்துக்குடைய 5-6 சனி 5 இடத்துலையும் வக்கரமாக இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு உடல் உபாதைகளானது ஏற்படும். ஸோ எப்படி வரலாம்னு கேட்டனாக்கம் ஜூலை மாதம் 17 முதல் ஜூலை 30 வரை ஸோ ஒரு ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்ல மாதிரி அதை கொஞ்சம் நல்லது, ஒரு ஹை பிபி ஆர் லோ பிபி அப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அல்லது சனினால் வரக்கூடிய ஒரு ஆர்த்ரிட்டிஸ்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்த்ரிட்டிஸ் ரிலேட்டட் சம்மந்தமானது வரலாம். 8 செவ்வாய் அண்ட் ராகு இருக்கிறதுனால இந்த மேஷங்கிறது தலையை சொல்லும். அப்போ ஒரு அபரிமிதமான தலைவலி, இந்த மைக்ரேன்னு சொல்லுவார் சில பேருக்கு, அந்த மாதிரி ஒரு மைக்ரேன் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் அதிகமான மருந்துகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுத்தி கொடுக்கும், வேறு எந்த விதத்திலையும் உபாதைகள் வராது. அதையும் இவா குறைச்சிக்கிறதுக்கு துர்கையினுடைய வழிபாடும், துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்ல மாதிரி 7 ஸ்லோகங்கள் இந்த மார்க்கண்டேய புராணத்தில், அந்த 7 ஸ்லோகங்களை காலம்பரியும் சாயங்காலையும் 3 சொல்லின்னு வந்த அளக்கம் எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், நமக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய மனோ பயம்னு சொல்லும் பத்தில அப்படி இருக்கக்கூடிய அந்த மனோ பயத்தையும் அந்த துர்கா பரமேஸ்வரியானது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு விலக்கி கொடுப்பா. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு அவுட்லைன், போத் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நல்லது நாம் சொல்லும்போது நம்முடைய மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும், கெடுதல்னு சொல்லும்போது இது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நம்ம நேச்சுரல் ஒரு மனசுக்கு ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசியத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதத்தில் இந்த காரியம் பண்ணலான்னு இருக்கோம், இதை பண்ணலாமா வேண்டாமா, லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் இப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸுக்கு எடுத்துனாலக்கம் ஒரு வழியை வந்து இந்த கிரகங்கள் நடக்கிறது என்றைக்குமே நடக்கும், ஆனால் இந்த கிரகங்கள் நமக்கு ஒரு வழியை காமிக்கிறது. ஸோ த வே ஆஃப் பாத், இதில் போனால் நமக்கு தடங்கள் வந்தால் கூட இந்த தடங்கள் வந்தால் நின்று போயிடுமா வருமா அப்படிங்கிறத ஒரு வழியை தான் இந்த கிரகங்கள்
நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கறது. எதிர்பாராமல் இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கம் நல்ல ரெண்டு முன்னாடி சொன்ன பாருங்க, குரு பூர்ணிமா, அப்புறம் ஆடி அமாவாசை, தட்சிணாயன புண்ணியகாலம், இப்படி முன்னோர்களை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அது மாதிரி குருவனுடைய அனுகிரகத்துக்கு முருகனுடைய, ஏன்னா வம்ச விருத்திகராய அப்படின்னு சொல்லுவாள் முருகன். அப்போ இந்த குழந்தைகள் இல்லாதவங்க கூட இந்த மாதத்தில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு அந்த முருகனுடைய வழிபாடு பண்ணினாள்னாக்கம் நல்ல ஒரு சத் புத்திரனுக்கும் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு பேச்சிலையும் படிப்பிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் நிச்சயமாக இவாளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் லைக் பண்ணி இதை வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடத்துலையும் எடுத்து சொல்லி அவளுக்கும் எல்லா விதமான நன்மைகள், யாம் பெற்ற பருக இன்பம் பருக இவ்வையகம்னு சொன்ன பதில அப்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமானது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வணங்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.